Hey three students, today we are going to see fourth lesson in commerce, introduction to financial market. Idi Chandai or Arimugam. Nam already ungalku market na enna nu theriyum. The place where goods are service sold is known as market nu theriyum ungalku. பொருட்களை விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் மார்க்கெட்டு. ஆனால் இது ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அசட் பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ் இந்த மாதிரி பொருட்களை விற்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லெசனை நல்லா டீப்பாக போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம லெசனை பார்க்கலாம், கவனிங்க. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஸ்கோப் ஆஃப் Indian financial market, type of financial market, role of financial market, functions of financial market, new issue market, secondary market. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெசனுக்கு போகலாம், கவனிங்க. Business firm need large fund to undertake a desired project. ஒவ்வொரு business firm பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஜெக்ட் அவங்களுடைய ஒர்க்கை பார்க்கறதுக்காக மிக அதிகப்படியான பணம் தேவைப்படுது. அக்குமுலேஷன் ஆஃப் திஸ் ஃபண்ட் மே பி பியாண்ட் தர் கெப்பாசிட்டி இன் எ ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம். அக்குமுலேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரட்டுதல். அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு நிதி பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நியாயமான காலத்தில் அவங்க என்ன பண்ணி ஆகணும், அந்த நிதியை திரட்டி ஆகணும். அப்போ தான் அவங்களால பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். Government need fund to provide goods and service to people. இதே மாதிரி ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா, பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கிறதுக்கும் சேவை செய்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. Financial market facilitate business firm as well as government to raise the needed funds by issuing and selling different instrument. Financial market பார்த்திங்கன்னா, நிதிச்சந்தை பார்த்திங்கன்னா, வியாபார நிறுவனத்திற்கும் மற்றும் ஒரு நாட்டுடைய அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கு தேவையான நிதியை எப்படி வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா, சில கருவிகள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விற்கிறதுனாலையும் இஷ்யூ பண்ணுறதுனாலையும் அவங்க அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி தராங்க. ஃபெசிலிட்டேட்டிங்கன்னா எளிதாக்குதல், அந்த பண தேவையை அவங்க எளிய முறையில் ரெடி பண்ணி தராங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆல்சோ ஹெல்ப் இன்வெஸ்டர் டு ஃபெசிலிட்டேட் தம் டு இன்வெஸ்ட் சர்ப்ளஸ் ஃபண்ட் டு ஏர்ன் ஏ ரிட்டர்ன்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் நிதி சந்தை பார்த்திங்கன்னா, பணத்தை உபரியாக வச்சுருக்கிறவங்க, தேவைக்கு அதிகமாக தேவைக்கு போக மீதி உபரியாக இருக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்டர் முதலீடு செய்கிறவங்ககிட்டருந்து அது பெறதுனால, அந்த இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானம் கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறாங்க. ஏன்னா அவங்க போடக்கூடிய அந்த முதல்ல அவங்களுக்கு வட்டி கிடைக்கும், அதன் மூலயமா பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு வருமானம் வருது. இதுக்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கவர்மெண்ட் அண்ட் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் கெட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போத் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் ஃபார்ம் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறுகிய கால நீண்ட கால கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம்ஸ் அண்டு லாங் டேர்ம் ஃபினான்ஸ். பிஃபோர் கோயிங் இன் டு தி டீட்டெயில்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நம்ம லெசன் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்னென்னு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைடு இன் டு ஆர்கனைஸ் செக்டர் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிஸ்டம் நிதி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்கனைஸ்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட, இன்னொன்று அன்ஆர்கனைஸ் ஒழுங்குபடுத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிக்கிறாங்க. ஆர்கனைஸ்ட் செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஆர்கனைஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் மணி லெண்டர்ஸ்
இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ் இந்த அன்ஆர்கனைஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி பட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க இந்த சேட்டு அந்த மாதிரி பான் ப்ரோக்கர்ஸ் அப்படி அவங்கள சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ். த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட் தி ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி சப்ளையர் டு தி யூசர். த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட், இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. தி ஃபாலோயிங் டயக்ராம் எக்ஸ்பிளைன் தி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை கூறுது. இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆர்கனைஸ்டு ஒன்று, அன்ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டில் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபினான்ஷியல் சர்வீஸ். அன்ஆர்கனைஸ்டு பார்த்தா மணி லெண்டர்ஸ், இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ். இந்த ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி வழங்கக்கூடிய அமைப்பு. அடுத்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, நிதி சந்தை, ஃபினான்ஷியல் சர்வீஸ், நிதி சேவை. மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு. மார்க்கெட் வேரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சச்சஸ் ஃபினான்ஷியல் கிளைம் அசட் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடர் இஸ் நோன் அஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னன்னு சொல்கிறாங்க, நிதி கருவிகளை விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர். எந்த ஒரு இடத்துல நிதி கருவிகளான அசட் செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய இடத்திற்கு பேர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இன் அனதர் வேர்ட்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் மே பி சேனல்ஸ் த்ரூ விச் ஃப்ளோ லோனபிள் ஃபண்ட்ஸ் டைரக்டட் ஃப்ரம் ஏ சப்ளையர்ஸ் ஹூ ஹாவ் அன் எக்ஸஸ் ஆஃப் அசஸ் டுவர்ட் ஏ டிமாண்டர் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டெஃபிசிட் ஆஃப் ஃபண்டு. ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபினான்ஷியல் அசட் வச்சு இருக்கிறவங்கிட்டருந்து வாங்கி டெஃபிசிட் பற்றாக்குறையான இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பணத்தை வாங்கி தர்றாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் கிரியேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் சேவர் டு பிஸ்னஸ் ஃபார்ம் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் தி ஃபாலோயிங் பிக்சர்ஸ். இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் கிரியேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட். ஃபினான்ஷியல் அசட்டை அவங்க உருவாக்குறாங்க இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, யார்கிட்டேருந்து வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் சேவர்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கிட்ட. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்டருந்து வாங்கி இவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்ம் ஆஸ் வெல் அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி நிறுவனத்திற்கு வழங்குறாங்க. இந்த பிக்சரை அதை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஹவுஸ் சேவர்கிட்டேருந்து பேங்க் இருக்குது, பேங்கர்கிட்டேருந்து பிஸ்னஸ் ஃபார்மு, பிஸ்னஸ் ஃபார்ம்லேருந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, அப்படியே ரொட்டேஷன் ஆக பாருங்கள். A financial market is an institution or an agreement that facilitates the exchange of financial instruments such as equity share, preference share, debentures, deposit and loan, corporate sectors and bonds, government bonds and more exotic instruments such as option and future contract. A financial market is an institution. Financial market என்றது ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் த ஃபெசிலிட்டிஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபஞ்சர்ஸ், டெபாசிட், லோன்ஸ், கார்ப்பரேட் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன் மே டேக் பிளேஸ் எய்தர் அட் ஏ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆர் லொக்கேஷன்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் எய்தர் அட் ஏ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆர் லொக்கேஷன், ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இல்லை ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் நடக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஆர் த்ரூ அதர் மெக்கானிசம் இல்லைன்னா வேறு ஒரு வகையில் சச்சஸ் டெலிஃபோன், டெலிஃபோன் மூலியமாக டெலக்ஸ்
டெலக்ஸ் மூலிமா ஆர் அதர் எலக்ட்ரானிக் மீடியம் டெலிஃபோன் மூலிமா டெலிஃபோன் மூலிமாவும் பண்ணலாம், டெலக்ஸ் மூலிமாவெல்லாம் இருக்கக்கூடிய மற்ற எலக்ட்ரானிக்ஸ் மீடியாக்கள் மூலிமாவும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் நிதி சந்தையின் எல்லையை பற்றி நம்ம பார்க்குறோம். தி ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு இண்டிவிஜுவல் அக்ரிகல்ச்சர் செக்டர் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் சர்வீஸ் செக்டர்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லைக்ஸ் பேங்க்ஸ் இன்சூரன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் தி கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் நிதி உதவி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறைக்கு பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் துறைக்கு பண்ணுறாங்க, அடுத்தது சர்வீஸ் செக்டர் சேவைத்துறைக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி நிறுவனங்கள். நிதி நிறுவனங்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் இன்சூரன்ஸ் செக்டர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கவர்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்கிறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆல் தி அபோவ் ஸ்டேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் கேன் கெட் த ரெக்கவர்ட் ஃபண்ட் இன் டைம்ஸ். நீ ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா பார்த்திங்கன்னா மேலே சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை பெறறாங்க. த்ரூ த ஃபினான்ஷியல் மார்க்கெட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கெட் தர் ஷார்ட் டேர்ம் அஸ் வெல் அஸ் லாங் டேர்ம் அசிஸ்டன்ட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலியமாக இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா நிதி நிறுவனங்கள் கவர்மெண்ட் மற்ற இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் குறுகிய கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் பெறறாங்க. இட் லீட்ஸ் டு தி ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்குது. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய வகைகளை பார்க்குறோம். அண்ட் தி பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் நிதி கோருதல் வகையின் அமைப்பில் பார்த்திங்கன்னா டெப்ட் மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் ரெண்டு வகையாக பிரிகிறோம். டெப்ட் மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் கார்பரேட் டிபெஞ்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். கடன் கருவிகள் விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க டெப்ட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரியான கருவிகள் விற்கிறாங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அரசு நிறுவனத்துடைய பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் பிணையங்கள் கார்பரேட் டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் கார்பரேட் நிறுவனத்துடைய பெரு நிறுவனத்துடைய டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் பங்குகளை விற்கிறாங்க கடனீட்டு பத்திரம் மற்றும் பங்குகளை விற்கிறாங்க. ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் விற்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க ஈக்விட்டி மார்க்கெட் சொல்கிறாங்க. சமநிலை பங்கு சந்தை ஈக்விட்டி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சமநிலை பங்கு சந்தை. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் தி பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் நிதி கோருதலின் முதிர்வு அடிப்படையில். மணி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் யூஸ்வலி 1 இயர் லெஸ் ட்ரெஷரி பில்ஸ் கமர்ஷியல் பேப்பர்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். குறுகிய கால கடன் கோருதல் மணி மார்க்கெட் மணி மார்க்கெட்னா பார்த்தீங்கன்னா நிதிச்சந்தை பணச்சந்தை. இந்த பணச்சந்தையில் பார்த்தீங்கன்னா குறுகிய கால கடன் கோருதல். இந்த குறுகிய கால கடன் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் இஷ்யூ பண்ணுறது கமர்ஷியல் பேப்பர்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இதன் மூலிமா பார்த்திங்கன்னா குறுகிய கால கடன் கோருதல். அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் மோர் தேன் 1 இயர் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். எக்ஸாம்பிள் கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்டகால கடன் கோருதல் நீண்டகால கடனை கேட்கக்கூடிய ஒரு இடம். இதில் எப்படி இந்த நீண்டகால கடன் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் பங்குகள் டிபெஞ்சர்ஸ் கடனீட்டு பத்திரம் வெளியிடுதன் மூலியமாக நீண்டகால கடன் கோர்றாங்க. இந்த நீண்டகால கடன் பார்த்திங்கன்னா ஓராண்டிற்கு மேல் குறுகிய கால கடன் பார்த்திங்கன்னா ஓராண்டிற்குள். அடுத்தது ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் நிதி கோருதலின் வெளியீட்டு கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா முதன்மை இப்போ சந்தை பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டேம் யூஸ்டு டு இன்க்ளூட் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் தி சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பை தி இஷுவர்ஸ் கம்பெனி.
ஹியர் தி மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் கோஸ் டைரக்ட் டு தி இஷுவர்ஸ். இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் அவங்க வெளியிடக்கூடிய ஃபஸ்ட்டு வெளியிடக்கூடிய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. மொத எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் மொத ஷேர் இஷ்யூ பண்ணும்போது இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. செகண்டரி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் தட் ஆர் ஆல்ரெடி இஷ்யூடு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் தி செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்கிற ஷேர்ஸை செகண்ட் ஹேண்டில் மறுபடியும் விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர், ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஒரு ஏற்கனவே இஷ்யூ பண்ண ஷேரை மறுபடியும் இஷ்யூ பண்ண விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் செகண்டரி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், நிதி கோருதலின் வழங்கலின் கால அடிப்படையில், நிதி கோருதலின் வழங்கலின் கால அடிப்படையில் பார்க்குறாங்க. கேஷ் ஸ்பாட் மார்க்கெட், ஸ்பாட் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் தி டெலிவரி ஆஃப் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் அக்கர் இம்மிடியேட்லி, செட்டில்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் இம்மிடியேட்லி. இந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் விற்கும்போது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கர்ஸ் இம்மிடியேட்லி, உடனடியாக ஷேர்ஸை விற்ற உடனே கையில் காசை கொடுத்தணும். செட்டில்மெண்ட்டு அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சிடும். ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட், இந்த ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் அசட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் டேக் பிளேஸ் அட் ப்ரீ டிட்டர்மைன் டைம் ஃப்ரேம் இன் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸோ அது அசட்டு விற்கும்போது அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டில் கொடுக்க மாட்டாங்க. இது ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி ஒரு டேட்டை ஏற்கனவே அவங்களே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி முன்கூட்டியே திட்டம் ஒரு டேட்டை முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த டேட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அசட்டோடைய ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை சேல்ஸ் பண்ணுறதும் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே பின்னொரு நாள் அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ண நாளில் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க ஃபியூச்சர் மார்க்கெட். ஸ்பாட் மார்க்கெட்டுன்றது அந்த ஸ்பாட்லே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறது. ஆனால் ஃப்யூச்சர் மார்க்கெட்டுன்றது அவங்களே ஏற்கனவே ஒரு நாள் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டில் நடக்கக்கூடியது. அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட், நிதி சந்தை அமைப்பின் அடிப்படையில், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் இஸ் ஏ சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர், ஒழுங்கு நடைமுறைகளை கொண்ட மைய அமைப்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜரை கொண்டிருக்கக்கூடிய மைய அமைப்பு. இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு கம்பெனியும் சரி அதில் வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அவுட் சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே நடக்கக்கூடியது இது. சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டு பரவலாக்கப்பட்டது, இது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இருக்கும். ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கங்கே பெரும் டவுன்லலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ரூமில் கம்ப்யூட்டர் நெட் இருந்தால் போதும் இதை பண்ணலாம். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அவுட் சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே நிகழக்கூடிய ஒன்று வித் கஸ்டமைஸ்ட் ப்ரொசீஜர். ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் நிதி சந்தையுடைய பங்கு இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் பங்களிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு. ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரெக்வசிட் ஃபார் தி ஆக்சிலரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக்கனாமி இன் தி
எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டைனாமிக் அண்ட் ஏ ரெசிலியன்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஏ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஏ கிரேட் யூஸ் ஃபார் ஏ கண்ட்ரி ஆஸ் இட் ஹெல்ப்ஸ் தி எக்கனாமி இன் தி ஃபாலோயிங் மேனர். ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய பங்கு என்னன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.